படையெடுப்பால் சிதைக்கப்பட்ட சோழர் காலத்து அடையாளம். ராஷ்டிரகூட மன்னன் தானம் கொடுத்ததை கல்வெட்டாக பொறித்து வைத்திருக்கும் சோழ மன்னன். கண்ணாரதேவனுடைய 28வது ஆட்சியாண்டில் இந்த விளக்கை இருப்பதற்காக, திருநந்தா விளக்கை இருப்பதற்காக ஆடு வந்து 90 கொடுத்துருக்காங்க. அதை பின்னால் இந்த உத்தம சோழன் காலத்தில் தான் கல்வெட்டாக வந்து பதிவு பண்ணுறாங்க. அந்த செய்தி சொல்றாங்க, இந்த ஆண்டு கொடுக்கப்பட்டது, பின்னாடி வந்து நான் கல்வெட்டி வெட்டி வைக்கிறேன். அழகும் நுட்பமும் நிறைந்த தேவ கோட்ட சிற்பங்கள், திருவாண்டார் கோயில் சுமந்து நிற்கும் சரித்திர பதிவுகள், மண் பேசும் சரித்திரம். ஞாயிறு மாலை 4:30 மணிக்கு.